ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் விதியை 110 கீழே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். அப்பொழுது அவர் பேசிகிட்டு இருந்தபொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். என்ன அறிக்கை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் எந்தவித தேர்வு மற்றும் பொதுத்தேர்வின்றி தேர்ச்சி பெறுகிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். எனவே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ படிச்சிருக்க 9th, 10th and 11th வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலை, சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகலை, அதனால் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரைட் பண்ண முடியாது. ஸோ தட் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆல் பாஸ் போட்டனாலும் வந்து பார்த்திங்கன்னா மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மெனி கொஞ்சம் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, அதை வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. இப்போ 10th to 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதாவது வந்து அவங்களுடைய ஹையர் செகண்டரிக்கான குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சில ஆலோசனையாவது வழங்கியிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அந்த ஆலோசனையை பற்றி. இப்போ வந்து நம்மளுடைய ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பே சரியாக படிக்காமல் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 11ஆம் வகுப்புக்கு எந்த பிரிவு அதாவது பாடப்பிரிவை எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியாமல் என்ன பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் வந்து பார்த்திங்கன்னா யோசனை செய்யலை, அவங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதை திங்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பெரிய பெரிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன குரூப் எடுக்கிறது 11th and 12th. இப்போ நீங்கள் 11th ஒரு குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 12th படிச்சாகணும். அதுக்கப்புறம் நான் குரூப் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% வாய்ப்பே கிடையாது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாமினல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பயோமேக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயோமேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னா எனக்கு பயோமேக்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நாமினல் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் நாமினல் ரோல் அனுப்புவாங்க. அது அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட்ஸ் குரூப் போகலாம், அக்கௌண்ட்ஸ் குரூப் போகலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி குரூப் போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி குரூப் போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் குரூப்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் 11th and 12th வந்து பார்த்திங்கன்னா 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்டும் எந்த பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய காலேஜ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிகிரி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் சைட் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தேவை. இல்லை டாக்டர் சைட் போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயாலஜி அதாவது பயோ பாட்டனி அண்ட் பயோ ஜுவாலஜி தேவை. ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஒரு ஐடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் போனோம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடிட்டர் ஆகணும் இல்லை அப்படின்னா அது அதாவது ஐடி ஃபீல்டு அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, சிஏ அதாவது சிஏ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஹை கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சிஏ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீங்கள் வந்து இப்போவே சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் சிஏ தான் கண்டிப்பாக படிக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது சிஏ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நீங்கள் சிஏ தான் கண்டிப்பாக படிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம். ஆர்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அண்ட் பயோமேக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஏ குரூப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லுறது பயோமேக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு குரூப் தான். இந்த குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குரூப்பும் காமனாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா குரூப்புக்குமே வந்து காமனாக வந்துடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லா குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வரும். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோமேக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 2 வால்யூம் இருக்கும். 11th and 12th வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து பார்த்திங்கன்னா 2 வால்யூம் படிக்கணும் அண்ட் 12th மேக்ஸ் 2 வால்யூம் படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி என்னால் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அரியர் வச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் 12th கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். 12th கிளியர் பண்ண முடியாது கொஞ்சம் சஃபராக இருக்குமே அப்படின்னா இப்போ நீங்கள் 12th தமிழ் எக்ஸாம் ரைட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th மிஸ் பண்ண அதாவது அரியர் வச்ச 11th தமிழ் எக்ஸாம் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அரியர் வைக்காத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பயோமேக்ஸ் குரூப் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோமேக்ஸ், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஃபஸ்ட்டு மேஜர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸ் வரும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வால்யூம் தான், அதுபோல் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து ரெண்டு வால்யூம். அண்ட் வந்து அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி. பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பார்ட்டாக பிரியும், பயோ பாட்டனி அண்ட் பயோ ஜுவாலஜி. பயோ பாட்டினா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயோ பாட்டனி, பாட்டனி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ், டு ஸ்டடி அபவுட் பிளான்ஸ், பிளான்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோ பாட்டனி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டு ஸ்டடி அபவுட் த அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி. ஜுவாலஜி இஸ் நத்திங் பட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பீங்ஸை பற்றி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாட்டனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்சோ லிவிங் திங் பட் டு அதாவது டு லேர்ன் அபவுட் த பிளான்ஸ். ஓகேங்களா, பிளான்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயோ பாட்டனியில் படிச்சிருக்கீங்க. பயோ ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் அண்ட் அனிமல்ஸை பற்றி படிப்பீங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் குரூப்புக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன குரூப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயோமேக்ஸும் கிடையாது. பயாலஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அதாவது பயோ பாட்டனி அண்ட் பயோ ஜுவாலஜி. இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரே சப்ஜெக்ட் தான் பயாலஜி, அது ரெண்டு பார்ட் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணும்போது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸாம் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். பயாலஜி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 1.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோ பாட்டி ரைட் பண்ணும், அடுத்த 1.5 ஹவர்ஸில் பயோ ஜுவாலஜி கண்டிப்பாக ரைட் பண்ணி ஆகணும். ரெண்டு பேப்பர்ஸ், ரெண்டு கொஷின் பேப்பர், ரெண்டு ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லாங்குவேஜ் எல்லா சப்ஜெக்ட்லையுமே எல்லா குரூப்லையுமே லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி. அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தனியாக. கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன படிப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா C++ கோடிங் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். C++ கோடிங் இஸ் அ ஃபஸ்ட் பேசிக் லாங்குவேஜ் ஆஃப் கோடிங் டு லேர்ன் அபவுட் த கம்ப்யூட்டர். ஓகே, நான் கம்ப்யூட்டர் பற்றி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேசிக் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா C++. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போகும்போது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷன் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக C++ தேவை. நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிக்க வேண்டியது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11th நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் இப்போவே முடிவு பண்ணிக்கணும். எனக்கு இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ திங்கிங் கிடையாது, நான் இப்போதைக்கு என்னோடய ஃபீல்டை முடிவு பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் சேர்ந்துக்கலாம். பயோமேக்ஸ் இஸ் வந்து நத்திங் பட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவர் க்ரீன் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பயோமேக்ஸில் ஜாயின் பண்ணிங்க எந்த குரூப் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலேஜ் ஸ்டடிஸுக்கு எந்த கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆக முடியாது, டாக்டர் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட பயாலஜி கிடையாது, ஜுவாலஜி கிடையாது. ஓகேங்களா, அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படின்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இப்போ சொல்கிறது குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா குரூப் இல்லை, இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒகேஷனல் குரூப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் குரூப். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போடணும், எனக்கு ஒகேஷனல் சப்ஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிடுச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 மேஜர் சப்ஜெக்ட் சொல்லிவிடும். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியூ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்து குரூப்பே காமன் சொல்லிட்டேன். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூ சயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் மட்டும் படிக்க மாட்டீங்க. அதெல்லாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் என்ன படிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பியூ சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரெண்டு பார்ட்டாக பிரியுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டனி தனியாக ஜுவாலஜி தனித்தனி சப்ஜெக்ட்ஸாக படிப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. அதை அடுத்தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாட்டனி படிப்பீங்க, அதாவது பயோ பாட்டனி பயோமேக்ஸில் என்ன படிக்கிறாங்களோ அதில் அதே டாபிக்ஸாக வரும். கொஞ்சம் டீப்பாக இருக்கும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேண்ணா, கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுவாலஜி. ஜுவாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதே சிலபஸாக வரும். கொஞ்சம் டீப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் மட்டும் இத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் அண்ட் அதோடய நேம் அதோட ஃபங்க்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் பயோமேக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவர் கிரீன் எந்த குரூப்புக்கான போகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வந்து மோஸ்ட்லி போக முடியாது. ஓகேவா, அதனால் பியூர் சயின்ஸ் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு தான் மோஸ்ட்லி போக முடியும். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இஸ் மெடிக்கல் ஃபீல்டு பக்கம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மெடிக்கல் ஃபீல்டு பக்கம் போக போகிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் இல்லை அப்படின்னா பயோமேக்ஸ் எடுக்கலாம். நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு நிறைய விட கம்ப்யூட்டர் ஃபீல்டு கம்ப்யூட்டர் பக்கம் போக போகிறேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிசைனிங், வெப் டிசைனிங், ஆப் டிசைனிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் இருக்குது. இப்போ சினிமாட்டோகிராஃபி அதாவது வந்து
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபிலிமுக்கு எடிட்டராக போகிறது, அந்த ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அனிமேஷன் மேக்கர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் பயோமேக்ஸ் வந்து ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எனக்கு மெடிக்கல் ஃபீல்ட் பக்கம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்க பயோமேக்ஸ் விட்டுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்க மேஜரான சப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கு நிறைய வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆர்ட்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சி குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் நாலு மேஜர் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வரும். சிஏ, இந்த சிஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஏக்கு நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது. பட் ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது ஆட்கள் இல்லை, அதனால சிஏ படிக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கோர்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 7 இயர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் மினிமம் 4 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அது எல்லாமே கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் படிக்க முடியும் அப்படின்னா சிஏ கண்டிப்பாக படிங்க. பயோமேக்ஸ் எப்படிட்டு சிஏ படிக்கலாம். டாக்டருக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஏல இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்தியாவில் இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் அமெரிக்கா போன்ற கண்ட்ரிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஏ அக்கௌண்டன்சிக்கான இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஏக்கு வேகன்சி இருக்குது. பட் ஆனால் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் இல்லை சிஏக்கு. ஓகே, நான் சிஏஸ் நதி மட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸோடைய ஃபுல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜியோ ஓனர் எடுத்துக்கலாம். அம்பானிருக்கார் அப்படின்னா அவருடைய ஃபுல் அக்கௌண்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது அது எல்லாமே அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா நிறைய வேல்யூ இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சிஏ படிங்க. இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கும் நிறைய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் ஃபீல்டு அண்ட் சிஏக்கு நிறைய வேகன்சி இருக்கும். பயோமேக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வேகன்சி இருக்கும். அண்ட் மீதி இருக்க ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் அதாவது ரிமைனிங் இருக்க நிறைய ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் ஜாப் வேகன்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ 10th முடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபைனலுக்கு வந்துடும். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பயோமேக்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பயோமேக்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கலாம். அதாவது இன்ஜினியர் வேலைக்கு போகலாம். என்ன இன்ஜினியர், மெக்கானிக்கலா, சாஃப்ட்வேர், எது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம். அட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்துருங்க, நீங்கள் வந்து பயோமேக்ஸ் புக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமேக்ஸ் புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்ன ஜாப் வேகன்சி, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க. இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட் ஷீட்டை பாருங்கள். நீங்கள் அந்த இப்போ டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்க ஜாப் வேகன்சிஸ் தான். ஓகேங்களா, சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்த ஜாப் வேகன்சி என்னென்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள். ஜாப் வேகன்சி வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வேல்யூ இருக்குது, இதுக்கு என்னென்ன டிகிரி படிக்கலாம், என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது, அந்த அந்த கோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இயர் படிக்க வேண்டியிருக்கு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புக்கோட ஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குரூப் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் போலிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து செலக்ட் பண்ணணும் எத்தனை பேர் என்னென்ன குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற குரூப்புக்கான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஃபுல் கைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் நியூ எடிஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் தர வேண்டிய ஒரே ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில்
நீங்கள் போயிட்டு கேஏஎல்விஐ கேஏடிஏஎல் கல்விக்கடல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லோகோட வந்திருக்கும். அது ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உடனே கீழே ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.